நம்ம வந்து பொண்ணு வைக்கிறதுல ஒரு பூ வைக்கலாம் அப்படின்னு சொல்லி 25 லட்சம் கொடுத்துருக்காங்க. அதாவது சூர்யா அவர்கள் சும்மா இருக்காம, கார்த்தி அவர்கள் சும்மா இருக்காம, நம்மளுடைய என்வாயர்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் பத்தி கார்த்தி வந்து உழவன் ஃபவுண்டேஷன் வச்சுக்க நான் கேள்வி கேட்பேன்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஜென்ரலாக இருக்க வேண்டியதுன்னு சொல்லி அவர் ட்விட்டு போடுறாரு. சூர்யா அவர்கள் வந்து அதை ரீட்வீட் பண்ணி மௌனமா இருக்கணும்னு சொல்றாரு. கருப்பர் கூட்டம் வந்து நம்ம முழு கருளை இழிவுபடுத்துறப்ப அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒருத்தர் கூட அதை பத்தி ஒரு கண்டனமோ ஒரு எந்த விஷயமும் சொல்லலை. போதும் என்பதே பொன் செய்யும் மருந்துற மாதிரி எனக்கு இந்த இந்த சொத்து போதும், இந்த சின்ன வீடு போதும், இந்த சின்ன கார் போதும், இதுதான் எங்களுக்கு தேவை. ஏன்னா இது வந்து நான் சொல்ல பல விஷயங்களை மேற்கோள் காட்டி சிவகுமார் அவர்களே மேடைகளை பேசியிருக்காரு. 95 கோடி எடுத்து ஒட்டுமொத்த தமிழ்நாடு இருக்கக்கூடிய எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் 2 கோடி 3 கோடி கொடுத்து மேம்படுத்துங்க, உங்கள் பேரை கூட போட்டுக்கங்க, நாங்கள் சந்தோஷப்படுவோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லா விஷயத்துலையும் மூக்கை நுழைந்து கருத்து சொல்கிறோம் கருத்து சொல்கிறோம் சொல்கிறப்பதுனால தான் நம்ம இந்த விஷயத்தை சொல்கிறோம். வேறு நடிகர்கள் போய் அஜித்தை போய் நீங்கள் பணம் தரல, விஜய் போய் நீங்கள் பணம் தரல, கமல்ஹாசனை போய் நீங்கள் பணம் தரல, விஜய் சேதுபதியை நீங்கள் பணம் தர மாட்டேன்றீங்க, ஏன் இந்த ஹாஸ்பிட்டல் மேம்பாடு பணம் தரமாட்டு நாங்கள் கேட்கல. ஏன்னா தேவையில்லாமல் வாயை விட்டு வழக்க வாங்கினால் தான், இதெல்லாம் தேவையில்லாமல் தேவையில்லாமல் நீங்கள் சொன்னதுனால தான் உங்களுக்கு தேவைக்கு அதிகமான சொத்தை வீங்கன்னு சொல்கிறோம். வேற யாரை பற்றி சொல்கிறோமா? தஞ்சை பெரிய கோயிலில் நீங்கள் உண்டியலில் பணம் போடாதீங்க, அங்கே போடுற பணம் வேஸ்ட்டு, அங்கே இருக்க தெய்வத்துக்கு சக்தி இல்லை, நீங்கள் சொன்ன காரணத்துக்காக தான் இதை முன்வைக்கிறோம், இல்லாட்டி இதை பற்றி நம்ம பேசவே மாட்டோம். நான் கருத்து கந்தசாமியாக இருக்கிறேன்னு சொல்லி எதையோ வந்து தேவையில்லாமல் உள்ள புந்து நீங்கள் வந்து வாய் கொடுத்து மாய்க்கு மாய் கட்டிக்கிறதுனால தான் எங்களை மாதிரி ஆட்கள்லாம் உங்களை கேள்வி கேட்குறோம். உங்களுக்கு தேவைக்கு அதிகமாக சொத்து வச்சிருக்கலாம், தேவைக்கு அதிகமாக பணம் வைத்திருக்கோம் யாரை சொல்கிறாங்க? தேவைக்கு அதிகமாக பணம் வைத்திருந்து திருடன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு தேவைக்கு அதிகமாக பணம் இருக்குது, அந்த பணத்தெல்லாம் கொடுங்க. இப்போ 25 லட்சம் கொடுத்தீங்களா, அந்த மாதிரி எல்லா ஹாஸ்பிட்டல் கொடுங்க, சந்தோஷம். சிவகுமார் அவர்களோ கார்த்தி அவர்களோ சூர்யா அவர்களோ ஜோதியா அவர்களோ எங்களுக்கு விரோதி அல்ல. எங்களுடைய மதத்தை யாருனா இழிவாக பேசினா நாங்கள் கேள்வி கேட்போம், எங்களுடைய நிர்வாகத்தை யாருனா இழிவாக பேசினா நாங்கள் கேள்வி கேட்போம், மத்திய அரசு கொடுக்கின்ற திட்டங்களை முழுமையாக படிக்காமல் பெரிய அதிபுத்திசாலித்தனமாக கருத்து சொன்னால் கேள்வி கேட்போம். அந்த கேள்விக்கு உண்டான பதிலை நீங்கள் சொல்லுங்கள், இல்லாட்டி கடந்து போங்க, இல்லாட்டி வாய் மூடி மௌனமாக இருங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்தில், அதாவது இன்னைக்கு வந்து நடிகை ஜோதிகா அவர்கள் வந்து தஞ்சாவூர் அரசு மருத்துவமனைக்கு தன்னுடைய பங்கு, அதாவது அகரம் ஃபவுண்டேஷன் மூலமா 25 லட்சம் ரூபாய் நிதி உதவி கொடுத்துருக்காங்க. இதுக்காக வந்து அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் கூட நன்றி தெரிவிச்சிருக்காரு. திருப்பி நீங்கள் பண்ணது நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி நன்றி தெரிவிச்சிருக்காரு. எதுக்காக அவங்க வந்து திடீர்னு இப்போ 25 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்? சமூக வலைதளங்களில் சில எதிர்மறையான கருத்துக்கள் வந்து சமீப காலமாக ஜோதிகா மீதும் நடிகர் சூர்யா அவர்கள் மீதும் வந்து எதிர்மறையான கருத்துக்கள் வர்றதுனால அதை திசை திருப்புவதற்காக தான் இந்த மாதிரி நிதி உதவின்ற மாதிரியும் ஒரு விமர்சனம் எழுந்துட்டு தான் இருக்குது இப்போவும் சமூக வலைதளங்களில். இதில் எது உண்மைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? முதல்ல வந்து அகரம் ஃபவுண்டேஷனும் ஜோதிகா அவர்களுக்கும் நம்ம ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நம்ம வந்து அடிமேல அடி அடித்தா அம்மியின் நகரம் அப்படின்ற மாதிரி அம்மியின் நகர்ந்து இன்னைக்கு 25 லட்சம் அகரம் ஃபவுண்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படி நான் பார்க்குற என்னுடைய பார்வையில் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து சிவகுமார் குடும்பம் வந்து தமிழக மக்கள் மீண்டும் அந்நியப்பட்டே போயிட்டு இருக்காங்க. தொடர்ந்து அவங்க வந்து இந்து மத கடவுளே ஆகட்டும், இந்து மத பிரச்சாரங்களே ஆகட்டும் வந்து அந்நியப்படுத்தி பேசுனதுனால நம்ம அவங்களை விலக்கிக்கிட்டே வர்றப்ப ஜோதிகா அவர்கள் குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஒரு பயம் வந்து விட்டது. அதாவது சூர்யா அவர்கள் சும்மா இருக்காம, கார்த்தி அவர்கள் சும்மா இருக்காம, நம்மளுடைய என்வாயர்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் பற்றி கார்த்தி வந்து உழவன் ஃபவுண்டேஷன் வச்சுருக்க நான் கேள்வி கேட்பேன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஜென்ரலாக இருக்க வேண்டியதுன்னு சொல்லி அவர் ட்விட்டு போடுறாரு. சூர்யா அவர்கள் வந்து அதை ரீட்வீட் பண்ணி மௌனமாக இருக்கணும்னு சொல்கிறாரு. புதிய தேசிய கல்விக் கொள்கையை பற்றி இது வந்து தேவையில்லை அப்படின்ற பேர் ஒரு வார்த்தை கொடுக்குறாரு. அதாவது ஒரு நடிகர்கள் நடிக்கிற வேலையை மட்டும் பண்ணாமல் தேவையில்லாமல் மத்திய அரசு மாநில அரசியினுடைய திட்டங்களை விமர்சித்து அது மக்களிடம் போய் கெட்ட பேராக கொண்டு போய் சேர்க்குறாங்க. அது வந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்க்குறப்ப சிவகுமார் குடும்பத்தையே டோட்டலாக தள்ளி வைக்கணும். இப்போ ஆல்ரெடி தேட்டருடைய முதலாளிகள் தள்ளி வச்சுட்டாங்க. தேட்டர் முதலாளி சங்கத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு பன்னீர்செல்வம் என்ன சொல்கிறாருன்னா, ஓடிடி பிளாட்ஃபார்மில் சூர்யாவுடைய 2D நிறுவனம் முதல் பொன்மகள் வந்தான்ற ஒரு படத்தை வந்து வெளியிட்டாங்க. நாங்கள் எவ்வளோ சொன்னோம் நீங்கள் வெளியிடாதீங்க, எங்கள் தேட்டர் திறந்துருவாங்க, இதில் ரிலீஸ் பண்ணலாம்னு, கேட்காம லாபம் வேணும். நம்ம படத்தை வச்சு இவ்வளவு நாள் வச்சிருக்க முடியாது, வட்டி கட்ட முடியாதுன்னு சொல்லி அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எங்களுடைய தியேட்டரில் வேலை பார்க்கக்கூடிய 26 தொழிலாளர்களும் மறைமுகமாக வேலை பார்க்குற 1 லட்சம் தொழிலாளர்கள் எப்படி போனாலும் பரவாயில்ல. அப்போ ஒரு சுய லாபத்துக்காக பொதுநலம் இல்லாமல் இவங்க செய்கிறாங்க. இனிமேல் வந்து சூர்யாவை படமாகட்டும், ஜோதிகா படமாகட்டும், கார்த்தி படமாகட்டும் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் சிவகுமார் சம்மந்த குடும்பம் சம்மந்தமான
அதனால ஒட்டுமொத்த எதிர்ப்பையும் கார்த்தி சம்பாரிச்சு எதிர்ப்பு சம்பாரிச்சுட்டு இருக்காரு. அதே மாதிரி புதிய தேசிய கொள்கையை பத்தி எந்த விஷயம் தெரியாம பத்தாம் போக்கில் சொல்லிட்டு மூணாவது படிக்கிற பசங்களுக்கு வந்து ஆனுவல் எக்ஸாமா, எட்டாவது படிக்கிற பசங்களுக்கு ஆனுவல் எக்ஸாமா, அஞ்சாவது படிக்கிற பசங்களுக்கு புத்தக சுமையான்ட்டு ஏதோ ஒரு உளறி கொட்டிட்டு சூர்யாவும் கொட்டு வாங்கிட்டார். தொடர்ந்து நீங்க இப்ப எடுத்தீங்கன்னா, தொடர்ந்து நீங்க சூர்யா படமும் கார்த்தி படமும் எல்லாமே தோல்வி படங்கள் தான். கிட்டத்தட்ட சினிமா விட்டு தோல்வி படங்களை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படியே போச்சுன்னா ஒட்டு
ஒட்டுமொத்த தமிழர்களுடைய விரோதத்தை நாம் சம்பாதித்துக் கொள்வோம். அப்போ என்ன பண்ணலாம்? இப்போ என்ன மாதிரி வந்து வெப் யூடியூப் சேனலில் பேசுகிறவங்களும் என்ன வைக்கிறோம், இப்போ வந்து தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலில் வந்து இப்படி தான் வந்து இப்படி இந்த மாதிரி இருக்குது. ஆனால் ஆப்போசிட்டில் இருக்க வந்து தஞ்சை மருத்துவமனை வந்து ரொம்ப ஒரு இழிவான ஒரு சூழ்நிலை இருக்குது, அது வந்து மேம்படுத்துக்கான இது இல்லை, ஏன் நீங்கள் படம் நடிக்கிறீங்களோ அதுலேருந்து கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம நிறைய இதில் யூடியூப்பில் பேசியிருக்கோம். ஒருவேளை அது போய் அவங்களுக்கு ஹீட் ஆகிடுச்சான்னு தெரியல. சரி, நம்ம வந்து தொடர்ந்து இந்த மாதிரி எல்லா அழுத்தங்களும் கொடுத்துட்ருக்கப்ப நம்ம வந்து பொண்ணு வைக்கிறதுல ஒரு பூ வைக்கலாம் அப்படின்னு சொல்லி 25 லட்சம் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஜோதிகா மேடம் இன்றைக்கி தேதி 2-3 கோடி ரூபா சம்பளம் வாங்குவாங்க, சூர்யா அப்படினாலும் 10-12 கோடி ரூபா சம்பளம் வாங்குவார். நாங்கள் ஜோதிகா அவர்கள்ட்டையும் சூர்யா அவர்கள்ட்டையும் கார்த்தி அவர்கள்ட்டையும் சிவகுமார்ட்டையும் எதிர்பார்த்தது 25 லட்சம் இல்லை 25 கோடி. 25 கோடி உங்கள் சம்பளத்தை எடுத்து வந்து ஒரு படத்தை முழுசாக ஃப்ரீயாக நடித்து கொடுத்துட்டு தமிழ்நாட்டில் எங்கெங்கே ஹாஸ்பிட்டல் வந்து சீர்கட்டு இருக்கிறதோ, எந்தெந்த மருத்துவமனை மேம்படாமல் இருக்கிறதோ அம்பெல்லாம் அந்த மருத்துவமனைக்கான பணத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா மகிழ்ச்சி அடைவோம். ஏன் அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு அதிகபட்சம் என்ன வேணும், 3 வேளை சாப்பாடு, இருக்கிறது கொஞ்சம் வீடு, சேமிப்பு கொஞ்சம் பணம், ஒரு கார், இவ்வளோ இவ்வளோ தான் ஒரு தேவை. ஆனால் அந்த தேவையை மீறி எங்களுடைய முருகக்கடவுள் உங்களுக்கு அள்ளி கொடுத்துருக்காரு. ஏன்னா நீங்கள் கருப்பர் கூட்டம் வந்து நம்ம முருகக்கடவுளை இழிவுபடுத்துகிறப்ப அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒருத்தர் கூட அதை பற்றி ஒரு கண்டனமோ ஒரு எந்த விஷயம் சொல்லலை. ஆனால் வந்து சிஏ அமைமெண்ட் என்ஆர்சி வந்தால் கருத்து சொல்லுவோம், தேசிய கல்வி திட்டம் வந்தால் கருத்து சொல்லுவோம், என்வரன்மெண்ட் இம்பாக்ட் ஆக்டாக வந்தால் அதை பற்றி கருத்து சொல்லுவோம், ஆனால் கருப்பர் கூட்டத்தை பற்றி கருத்து சொல்ல மாட்டோம். அதனால தான் இந்த விஷயத்தை இங்கே பதிவு பண்ணுறோம். நீங்கள் என்ன பண்ணணும், தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் பெரிய கோயில் ஆப்போசிட்டில் இருக்கிற தஞ்சை பெரிய கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்க அந்த மருத்துவமனை தான் சீர்கட்டிருக்கா? நிறைய மருத்துவமனைகள் சீர்கட்டிருக்கு, நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. உங்களுக்கு தேவையான வீடு அங்கே இருக்கிறப்ப அந்த வீட்டை சுருக்கி அவ்வளோ பெரிய பங்களா வீட்டில் நீங்கள் வசிக்க வேணாம், ஆளுக்கு ஒரு பெட்ரூமில் ஒரு வீடை வசிக்கோங்க. உங்களுக்கு தேவையான பணத்தை மட்டும் பேங்க்கில் சேமித்து வச்சுட்டு உங்கள் சொத்தையெல்லாம் விற்று அதை காசாக்கி எல்லா ஏழைப்பாளர்களும் கொடுங்க. அகரம் ஃபவுண்டேஷன் கிடையாது, சூர்யா பணத்தை இருக்க பணத்தை எல்லா ஹாஸ்பிட்டலும் செலவு பண்ணுங்கள். மக்களை அரசாங்கத்தினால் காப்பாற்ற முடியாத பல ஏழை ஜனங்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் அவங்க பணத்தை ஃபுல்லாக கொடுத்து எங்களுக்கு தேவை இவ்வளோ தான், அதாவது போதுமென்றதே போதும் என்பதே பொன் செய்யும் மருந்துன்ற மாதிரி எனக்கு இந்த இந்த சொத்து போதும், இந்த சின்ன வீடு போதும், இந்த சின்ன கார் போதும், இதுதான் எங்களுக்கு தேவை. ஏன்னா இது வந்து நான் சொல்லலை, பல விஷயங்களை மேற்கோள் காட்டி சிவகுமார் அவர்களே மேடைகளை பேசியிருக்காரு. அப்போ உங்களுக்கு இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், உங்ககிட்ட ஒரு 50 கோடி 100 கோடி சொத்து இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சு வழக்கு சொல்கிறேன், உங்களுக்கு தேவையான 5 கோடி வச்சுக்கிட்டு மிச்சம் 95 கோடி எடுங்க, 95 கோடி எடுத்து ஒட்டுமொத்த தமிழ்நாடு இருக்கக்கூடிய எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் 2 கோடி 3 கோடி கொடுத்து மேம்படுத்துங்க, உங்கள் பேரை கூட போட்டுக்கோங்க, நாங்கள் சந்தோஷப்படுவோம். இந்த மாதிரி அரசியல் அழுத்தங்கள் வந்து தமிழ் மக்களுடைய மனதிலிருந்து நம்ம வெளியே போய்விட்டால் நம்மளுடைய படம் ஓடாது, நம்மளுடைய படம் வந்து ரிலீஸ் ஆக மாட்டேன், ஏற்கனவே படம் ரிலீஸ் ஆகாதுன்னு தியேட்டர் ஓனர் சங்க தலைவர் சொல்லிட்டாரு, அதற்கு மேலே நம்ம படம் எடுத்தால் ஓடாது, அப்போ தொடர்ந்து நம்ம தமிழ்நாட்டில் குப்பை கொட்ட முடியாது. அப்போ என்ன பண்ணோம், சரி ஏதோ நம்மளால் முடிஞ்சது பண்ணுறோம், ஒரு ஒரு இவ்வளோ பெரிய இழுக்கு நம்ம மேலே வந்துருச்சு அதை கொஞ்சம் அழிப்போன்னு சொல்லி 25 லட்சத்தை கொடுத்துருக்காங்க. பட் நம்ம இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக திரு சிவகுமார் அவர்களுக்கு கை வணங்கி கைகூப்பி வணங்கி நம்ம ஒரு விஷயத்தை கேட்டுக்கிறோம், இந்த 25 லட்சம் எங்களுக்கு பத்தாது, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் 1 கோடி 1 கோடி என்று உங்கள் சொத்தை விற்று நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம். இதுவே வந்து நல்ல விஷயம் தானே சார், எதுக்காக வந்து அவங்க சொத்தெல்லாம் எதுக்கு வந்து எல்லா இடத்துக்கும் பண்ணணும், அதுக்காக தானே அரசாங்கம் இருக்குது, அரசாங்கம் பண்ண வேண்டிய வேலையை அவங்க பண்ணுறதுன்னு சொல்கிறது எந்த வகையிலே நியாயம்? நல்ல கேள்வி, இது நல்ல கேள்வி. இது எதுக்கு தான் இந்த விஷயத்தை இப்படி ஒரு ஆக்ரோஷமாக சொல்கிறேன் அப்படின்னா, எந்த ஒரு நடிகரும் நம்மளுடைய இந்து மதத்தை பற்றி இழிவாக பேசலை, எந்த ஒரு நடிகரும் நம்மளுடைய மத்திய அரசு மாநில அரசு பற்றி இழிவாக பேசலை, எந்த நடிகர் வந்து சமூக போக்கோடு எந்த விஷயத்தையும் அவங்களுக்கு தலையிடலையோ அந்த நடிகர்கிட்ட போய் நம்ம பணம் கேட்கல. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு அரசு ஆஸ்பத்திரியை வந்து மேம்பாடாக வைத்திருக்க வேண்டியது அரசாங்கத்தோடைய கடமை, அதில் மாற்றுக்கட்டில் சுகாதாரத்துறையோட கடமை, அதில் மாற்றுக்கட்டத்தில். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எல்லா விஷயத்துலையும் மூக்கை நுழைந்து கருத்து சொல்கிறோம் சொல்கிறப்பனால தான் நம்ம இந்த விஷயத்த சொல்கிறோம். இல்லாடி நம்ம போய் வேறு நடிகர்கிட்ட போய் அஜித்தை போய் நீங்கள் பணம் தரல, விஜய் போய் நீங்கள் பணம் தரல, கமல்ஹாசன்ட்ட போய் நீங்கள் பணம் தரல, விஜய் சேதுபட்டியே நீங்கள் பணம் தர மாட்டேன்றீங்க, ஏன் இந்த ஹாஸ்பிட்டல் மேம்பாடு பணம் தரமாட்டி நாங்கள் கேட்கல. ஏன்னா அவர்கள் யாரும் மேடையில் ஏறி தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆயில் வந்து ஜெய்ப்பூர் பேலஸ் மாதிரி மெயின்டைன் பண்ணுறாங்க. நேர் எதிராக இருக்கக்கூடிய தஞ்சை அரசு மருத்துவமனை வந்து அந்த பயன்பாடு ரொம்ப கேவலமாக இருக்குது, என்னால் ஷூட்டிங்கில் கூட உட்கார முடியலன்னு பதிவு பண்ணியிருக்கீங்க, நம்ம தப்பு இல்லை. அதை வந்து நீங்கள் பொது மேடையில் பழிவு பண்ணுறப்ப நீங்கள் அதை ஒப்பீடு பண்ணுறீங்க. ஒப்பீடு என்ன பண்ணுறீங்க, எங்களுடைய இந்து மதத்தின் நம்பிக்கையை நீங்கள் சிதைக்கிறீங்க, அங்கேயே நீங்கள் உண்டியலில் காசு போடுறீங்க, அங்கேயே நீங்கள் பணத்தை செலவு பண்ணுறீங்க, அந்த பணத்தை எடுத்து வந்து இங்கே பண்ணுங்கன்னு சொல்கிறதுனால தான்
இங்கே வந்து என்வால்மெண்ட் இம்பாக்ட் ஆக்ட் வந்து நான் உழவன் ஃபவுண்டேஷன் வச்சுருக்கிறதுனால நான் அதிபுத்திசாலி 84 பக்கத்தையும் நான் கரைச்சி குடிச்சிட்டேன், அதனால் வந்து அரசாங்கம் வந்து இந்த மக்களுக்கு எதிராக செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி சூர்யா அவர்கள் ட்விட்டு போட்டதுனால தான் புதிய தேசிய கொள்கை பற்றி 700 பக்கங்களுக்கு நான் கரைச்சி குடிச்சிட்டேன், எனக்கு அதை பற்றி எல்லாமே தெரியும், புதிய தேசிய கொள்கை தமிழ்நாட்டில் அமுல்படுத்தினான்னா தமிழகமே சிதைந்து விடுன்னு சொல்லி தேவையில்லாமல் வந்து சூர்யா அவர்கள் வந்து வார்த்தையை விட்டதுனால தான் திருப்பி தேவஸ்தானம் போர்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா 4:30 வந்து நான் நைட்டில் மது அடைஞ்சி மது குடித்து விட்டு ஒரு பெண்ணோட செல்லாபமா இருந்துட்டு காலங்க விடிய காலம் 4 குளிக்காம நீங்க அந்த கோயில் உள்ள போயிட்டு பணம் கட்டி போயிட்டா உங்களுக்கு கோப பூர்ணகும மரியாதை செஞ்சு அந்த கோயில் வரவேற்பு கொடுக்குது அப்படின்னு சொல்லி தேவையில்லாம வாயை விட்டு வழக்க வாங்கினால்தான், இதெல்லாம் தேவையில்லாமல் நீங்கள் சொன்னதுனாலதான் உங்களுக்கு தேவைக்கு அதிகமான சொத்தை வீங்கன்னு சொல்றோம், வேற யாரை பத்தி சொல்றோமா, வேற யாரும் உங்க சொத்தை வித்து எங்களுக்கு செலவு பண்றோம்னு சொல்றோமா, சொல்ல மாட்டோம். உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், எங்க அரசாங்க வேலையை அரசாங்கம் பார்க்கும், இது தேவஸ்தானம் போர்டு வேலையை திருப்பதி தேவஸ்தானம் போர்டு வேலையை அவர்கள் பார்ப்பார்கள், அவரவர்கள் வேலையில் அவர்கள் பார்த்தால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் கருத்து கந்தசாமியாக இருக்கிறேன்னு சொல்லி எதையோ வந்து தேவையில்லாமல் உள்ள பூந்து நீங்கள் வந்து வாய் கொடுத்து மாய் கட்டிக்கிறதுனால தான் எங்களை மாதிரி ஆட்கள்லாம் உங்களை கேள்வி கேட்குறோம். நீங்கள் நான் சொன்ன இந்த எந்த விஷயத்தையும் கருத்து சொல்லாமல் உங்கள் பிறப்பட்டு நடிங்க, இதுவரை சிவகுமார் மேலே நம்ம எதனா காழ்ப்புணர்ச்சி அதுவரை எந்த காணொலினாச்சும் வந்திருக்கா, இல்லை அவர் வேலையை பார்க்குறாரு அவர் குடும்பத்தை அவர் பார்த்துருக்கோம் அவன் போயிட்டு இருக்கான். இப்போ நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் தேவையில்லாமல் கருத்து சொல்கிறேன்னு சொல்லி இந்து மதக்கு இந்து மதத்தை பற்றியும் இந்து கடவுளை பற்றியும் இந்து ஆன்மீக விதிகளை பற்றி நீங்கள் வந்து காழ்ப்புணர்ச்சியோட பேசுறதுனால தான் உங்களுக்கு தேவைக்கு அதிகமாக சொத்து வச்சிருக்கலாம், தேவைக்கு அதிகமாக பணம் வைத்திருக்கோம், யாரை சொல்கிறாங்க தேவைக்கு அதிகமாக பணம் வைத்திருந்தால் திருடன்னு சொல்கிறாங்க, உங்களுக்கு தேவைக்கு அதிகமாக பணம் இருக்குது அந்த பணத்தெல்லாம் கொடுங்க, இப்போ 20 லட்சம் கொடுத்தீங்களா அந்த மாதிரி எல்லா ஹாஸ்பிட்டலுக்கு கொடுங்க சந்தோஷம். ஒரு மனிதர் என்ன 2000 வருடம் வாழ முடியுமா, 10000 வருடம் வாழ முடியுமா? ஒரு மனிதன் எவ்வளோ அதிகபட்சம் இந்தியா சராசரி 79 வயசு தான் சொல்கிறாங்க. அப்போ அந்த அவ்வளோ பணத்தை வச்சு என்ன பண்ண போகிறீங்க? உங்களுக்கு வேண்டிய தேவையான ஒரு வீடு ஆளுக்கு ஒரு வீடை வச்சுக்கிட்டு கம்முலிருந்து மிச்ச பணத்தை எடுங்க, எல்லாருக்கும் கொடுங்க, எல்லாரையும் பகிர்ந்து வந்து வாணுங்க. எதுக்கு இந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு அழுத்தமாக கொடுக்குறோன்னா இதை வந்து நீங்கள் சொல்லலாம், அரசாங்கம் செய்ய வேண்டிய தனிமனி சொல்லலாம், அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை அரசாங்கம் செஞ்சிட்ருக்கு, நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க, அரசாங்கம் எந்தெந்த திட்டங்கள் கொண்டு வந்தாலும் அது எதுக்கு தேவையில்லாமல் நீங்கள் வந்து யாரோட தூண்டுதல் பேரில் அதை எதிர்க்கிறீங்க, அதற்குண்டான ஒரு கருத்தை சொல்கிறீங்கன்னு சொல்கிறதுனால தான் அதற்கு எதிர்வினைக்கு ஆற்ற வேண்டிய கட்டாயத்துக்கு நாங்கள் வரோம். தவிர இது வந்து நீங்கள் சொன்ன கருத்துக்கான எதிர்வினை தவிர இதுதான் முடிவுன்னு நான் சொல்ல வரல, மற்ற கட்சி மற்ற நடிகர்களை நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டேன்ட்டீங்க, இந்த குடும்பத்துக்கு மட்டும் சொல்லணும்னா மற்ற நடிகர் யாருமே எதிர்வினை ஆற்றலை நாங்கள் சொல்லலை, மற்ற நடிகரை போய் கேட்குறமா நீங்கள் அரசாங்க ஆஸ்பத்திரி பணம் கொடுக்க மாட்டேன்ட்டு, இதுவே வந்து மிகப்பெரிய எதிர்வினை கொடுக்குறோம் ஜோதிகா அவர்களுக்கு. நான் ஒவ்வொரு காணொலியும் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் கலந்துக்கணும்னா 2 லட்சம் கேட்குறீங்க, அந்த 2 லட்சத்தை அப்படியே கொடுங்க, நீங்கள் போய் ஒரு படத்தில் நடிக்கணும்னா 3 கோடி கேட்குறீங்க, 3 கோடி வச்சு என்ன பண்ண போகிறீங்க, 1 கோடி வச்சுக்கி மிச்சம் 2 கோடியை கொடுங்க. அது ஏன் சொல்கிறோம், நீங்கள் வந்து தஞ்சை பெகரீசர் ஆயில் வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி தஞ்சை மருத்துவமனையை மெயின்டைன் பண்ணலன்னு பொது மேடையில் சொன்னதால தான், தஞ்சை பெரிய கோயிலில் நீங்கள் உண்டியலில் பணம் போடாதீங்க, அங்கே போடுற பணம் வேஸ்ட்டு, அங்கே இருக்க தெய்வத்துக்கு சக்தி இல்லை, நீங்கள் சொன்ன காரணத்துக்காக தான் இதை முன்வைக்கிறோம், இல்லாட்டி இதை பற்றி நம்ம பேசவே மாட்டோம். உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், அரசாங்க வேலையை அரசாங்கம் பார்க்கும், மக்கள் வேலையை மக்கள் பார்ப்போம், அது நீ எங்கே தேவையில்லாம மற்ற வேலையை நீங்கள் வந்து மூக்க நுழைஞ்சி பண்ணினால் தான் எங்களை மாதிரி ஆட்கள் வந்து இந்த மாதிரி பொதுதளத்தில் உங்களை தாக்கி பேச வேண்டிய கட்டாயத்துக்கு நீங்கள் தான் ஆளாக்குறீங்க, தவிர தனிப்பட்ட முறையில் சிவகுமார் அவர்களோ கார்த்தி அவர்களோ சூர்யா அவர்களோ ஜோதிகா அவர்களோ எங்களுக்கு விரோதி அல்ல. எங்களுடைய மதத்தை யாருனா இழிவாக பேசினா நாங்கள் கேள்வி கேட்போம், எங்களுடைய நிர்வாகத்தை யாருனா இழிவாக பேசினா நாங்கள் கேள்வி கேட்போம், மத்திய அரசு கொடுக்குற திட்டங்களை முழுமையாக படிக்காமல் பெரிய அதிபுத்திசாலித்தனமாக கருத்து சொன்னால் கேள்வி கேட்போம், அந்த கேள்விக்கு உண்டான பதிலை நீங்கள் சொல்லுங்கள், இல்லாட்டி கடந்து போங்க, இல்லாட்டி வாய் முடி மௌனமாருங்க. உங்கள் விளக்கங்களுக்கு மிக்க நன்றி சார். நன்றி.